ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்க ட்ராபிக்கல் விஷ் தமிழ், நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலோட ஒரு 100 வாட்ஸ் ஹீட்டரோட ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ தான் நான் கொடுக்க போகிறேன். நான் நேற்று தான் வாங்கினேன், நீங்கள் பேசுவீங்க. ஆக்சுவலாக இந்த நான் அதை வாங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். ஆனால் வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா நேற்று தான் போட்டேன். ஏன்னா வந்து இந்த கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்லாம் போயிட்டு இருந்தேன், கத்திரிட்டு வீடியோ போட முடியல. நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், அதோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேருக்கு அது தெரியல கைஸ், போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபிஷ் அங்கே நிறையா ஒரு 7 பேர் தான் இருக்கிறாங்க. சப்போஸ் அவங்களுக்கு உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஏதாச்சும் அது டவுட் தின்னா அவங்கள அப்படியே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த இது அதெல்லாம் உங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். அடுத்து வந்து ஒரு மெகா சைஸ் ஒரு ஃப்ளவரான இப்போ நம்மள்கிட்ட இருக்குது, F2 காம்ஃபா. நேற்று வந்துச்சுனாலும் கொஞ்சம் அம்பலாம் நான் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை கைஸ். நான் ஹீட்ரு போட்டேன், வந்தோடனே ஹீட்ரு போட்டு ஸ்பான் ஃபில்டர்லாம் செட் பண்ணிட்டேன், டெம்பரேச்சர் எல்லாமே செட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காம்ஃபர்ட் டேங்க் வந்து செட் பண்ணியாச்சு. இன்னும் இதுதான் போடலாம், செராமிக் ரிங்ஸ் போட கைஸ் கூட சீக்கிரம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கேயும் ஒரு டேங்க் வாங்கியாச்சு, மொத்தம் 2 டேங்க் எடுத்துருக்கோம். இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது கைஸ். இப்போ இதான் ஒரு மெகா செட்டப்பில் போயிட்டுருக்கோம், என்ன போகுதுன்னு தெரியல. ஆர்எஸ்எல் டிகிரோட 100 வாட்ஸ் ஷேர் பண்ண, ஓகேவா? இது வந்து நான் இதை 200 ருபீஸ்க்கோ சம்திங் எடுத்தேன், ஓகேவா? அதுவும் 3 எடுத்தேன், பட் நான் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. பட் இது ஒரு ரியல் ரேட் வந்து 200 ருபீஸ். பட் என்னடா ஃப்ரீயாக தான் கிடச்சிச்சு, அப்புறம் எதுக்கு நீ அவனை பற்றி மோசமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயானா அந்த மாதிரி ஃப்ரீயாக இல்லை, என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு அவன் யூஸ்லேயும் கொடுத்தான், அந்த ஃப்ரீயாக நான் சொன்னேன். இதுதான் ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் ஒரு பாக்ஸ். இப்போ நீங்கள் எந்த ஹீட்டர் வாங்கினாலும் இந்த மாதிரி தான் பாக்ஸ் இருக்கும், ஆனால் வந்து இந்த இடத்துல வாட்ச் மாறும், ஓகேவா? அடுத்து வந்து 100 வாட்ஸ் தான், ஏன்னா டேங்க் 2 டேங்க்கு, அதிகமாக நம்ம 100 வாட்ஸ் தான் கொடுத்தாகணும். அக்யூரேட்டாக இல்லை. இப்போ வந்து இந்த டெம்பரேச்சர் வச்சுருக்கேன் தெரியுங்களா, தெர்மோமீட்ரு, இது வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இது அந்த டெம்பரேச்சர் காட்டுற வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இதை கிட்டத்தட்ட வந்து இப்போ 30 டிகிரி காட்டுது. இங்கேயும் நான் 28 டிகிரி தான் வச்சேன், ஆனால் வந்து ஆன்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1/2 hour மேலே ஆன்லேருந்து இப்போ நான் ஒயரே புடிங்கிட்டுருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன் கைஸ், கொஞ்சம் இப்படி ஹீட்டர் வச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நைட்டு மட்டும் ஆன் பண்ணலாம், பட் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் வச்சு ஆன் பண்ணுங்கள். ஒரு 25-26 மாதிரி வைங்க. எல்லோரும் சொல்லுவாங்க 28 வைங்க, நீங்கள் 30 வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வச்சிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷு போகிறதுக்கு ரொம்பவே நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஹீட்டர்ஸ் வாங்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீல் ஹீட்டர் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி சோபா கம்பெனி அந்த மாதிரி போய்க்கோங்க. நிறைய யூடியூபர்ஸ் நிறையா ஃபார்ம்ஸ்லாம் இதான் யூஸ் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது ஆனஸ்ட்டாக வந்து அக்யூரேட்டாக கிடையாது. இப்போ நீங்கள் 30 வச்சுன்னா 35 ஆனால் அப்படியே தான் ஈட்டிக்கில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு சில டைம் எப்படின்னா, ஒரு டைம் அக்யூரேட்டாக இருக்குது, ஒரு டைம் வந்து கொஞ்சம் ஓகே, ஒரு டைம் அக்யூரேட்டாக ஆன்லேயே தான் இருக்குது கேஸ், ஆஃபே ஆக மாட்டேங்குது. எப்படி இது கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் டெம்பரேச்சர் செட் பண்ணுறது இருக்கும், அதுக்கு அந்த இடத்துல புஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புஷ்ஷில் வந்து ரெட் கலர் லைட் தெரியும். அந்த புஷ் இருக்குன்னா நான் அதை வச்சுருக்கேன் கரெக்டாக அந்த இதில், அதில் வந்து ரெட் கலர் லைட் தெரியும். அதுக்கப்புறம் ஹீட்ரு போடுறவங்க நிறைய பேர் வந்து அந்த கிளாஸ் கிட்ட போய் இதை வச்சுருக்கீங்க, ஓகேவா? இது வந்து கொஞ்சம் இது வந்து பிளாஸ்டிக்கு, அது வந்து கிளாஸில் வந்து ரொம்ப ஹீட்ருக்கும். வச்சிங்கன்னா வந்து அது மெல்ட் ஆகி வந்து சின்ன சின்ன துகள்லாம் வந்து டேங்க்கில் விழுந்துடும். அது வந்து உங்கள் ஃப்ளவரான் சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகுதுன்னு உங்களுக்கே இப்போ தெரியும். அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து அங்கே வைங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ரொம்ப ஹீட்டிங்காக இருக்குது. நான் 28 டிகிரியில் வச்சும் ஒயர் பிடிக்கினேன், போய் பிடிக்கும் போது கையெல்லாம் கொஞ்சம் ஹீட்டில் சுற்றுச்சு, அந்தளவுக்கு கிளாஸ் ஹீட்டிங் இருக்குது. அதனால் வந்து 30-32 டிகிரி எதுவுமே ட்ரீட்மெண்ட் டேங்க்கு இந்த ஹீட்டர் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 1 hour மேலே அந்த 32 டிகிரியில் வச்சிங்கன்னா வெடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஃபிஷ் வச்சுருக்கீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளவரங்கெலாம் அது யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்கிறேன், ரொம்ப ஆனஸ்டான ரிவ்யூனா இதுதான். நிறைய பேர் சொல்லுவீங்க, நிறைய பேர் நீங்கள் காசு கொடுத்தாலும் இது தான் கொடுப்பாங்க. ஆனால் இது தயவு செஞ்சு இது வாங்கிட வேண்டாம் தான் நான் அதில் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இல்லை. சப்போஸ் ஃப்ளவரா நீங்கள் ஒரு எவ்வளோ சொல்கிறது, இப்போ இந்த ஃப்ளவர் ஒன்று எடுத்துக்கோங்க, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 இருக்கும். ஒரு பார்த்தாலே தெரியும் அதோட இது F2. ஆனால் அம்ப்பு மட்டும் இப்போதைக்கு ஸ்ட்ரெஸ்னால வரல கைஸ். F2 ஓகேவா? F2ல வந்து ப்ரீடிங் தெரில, நான் ட்ரை பண்ணுவேன், சக்ஸஸ் ஆகுதுன்னா டவுட் தான். ஏன்னா F2 ஃபர்டிலைசர் ரொம்ப ரொம்ப ரேர், இது ரெட் ஐ காம்ஃபா, அதனால் ஃபர்டிலைசருக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம ட்ரை பண்ணுவோம், இப்போ வந்து நம்ம பார்க்குற மாதிரி வச்சு எல்லாமே ட்ரை பண்ணலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து திருப்பி ரிவ்யூக்குள்ளே போவோம். இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் 3000 வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஞ்சித்தனம் மட்டும் இது 200 ரூபா செலவு பண்ணுறது, 200 ரூபாவில் அது 3000 ரூபா லாஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் 600 ரூபா போட்டிங்கன்னா 3000 ரூபா இது பண்ணலாம், கெயின் பண்ணலாம். நீங்கள் 3000 ரூபா நீங்கள் இது மட்டும் போகாது கைஸ், சப்போஸ் உங்கள் கிளாஸே கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா கிளாஸ் நீங்கள் கண்டிப்பாக டேங்க்கு குறைஞ்சது 500 ரூபாலேருந்து 1000 ரூபா கிட்ட வச்சுருப்பீங்க.
மொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் லாஸ்ட்டுக்கு 200 ரூபாய் எப்படி சொல்கிறது 600 ரூபாய்க்கு கஞ்சந்தான் போட்டு 4000 ரூபாய் தொலைச்சிடாதீங்க கைஸ். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஸ்டீல் லிட்டர் வாங்கிக்கோங்க, அளவாக போடுங்க. இப்போ எப்படின்னா உங்கள் டேங்க் 2 ஃபீட் தான் இருக்குன்னா 100 வாட்ஸ் போதும், அதிகபட்சம் 150 போங்க. 200-300 ரூபா ரொம்ப அதிகம். அதெல்லாம் 6 ஃபீட் டேங்க் தான் யூஸ் பண்ணுவாங்க 300 வாட்ஸ்லாம். அதெல்லாம் கரண்ட் பில் தார் மாதிரி இருக்கும். நான்லாம் இது வந்து ஒன்லி வின்டர் சீசனில் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஏசி மாதிரி ஏசி சம்மர் சீசனில் யூஸ் பண்ணுற மாதிரி நான் ஹீட்டர்லாம் வின்டர் சீசன் ஆனால் ஜனவரி வந்து நான் எடுத்துருவேன் கைஸ். இன்னும் ஒரு மாதத்துக்கு ஆன்லைன் தான் இருக்கும். பட் நான் அதை பார்த்து பார்த்து பண்ணணும், அதுதான் கொஞ்சம் கருப்பான வேலையாக இருக்குது. நீங்கள் வீட்லேயே இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு எனக்கு தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. கூட சீக்கிரம் வந்து நம்ம ஃபார்ம் டூர் வீடியோ போடுறேன். அவங்க கொஞ்சம் செட்டப்ஸ்லாம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது, அதனால தான் நான் போக முடியல. இப்போ இதுக்கு வந்து பாருங்க, இப்போ இன்னொரு 2 வே அங்கே ரெடி பண்ணிட்டேன்னா ஓகே. இங்கே ஒரு வே போட்டிருக்கேன், கீழே டேங்கு இன்னொரு 1 வே போட்டிருக்கேன். அதான் கொஞ்சம் கருப்பான வேலையாக இருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அங்கே ஒன்று கரண்ட் பில், கரண்ட் பில் ஆனால் ஒரே அளவுக்கு தான் கைஸ் எடுக்கும். 2.5 2.5 5. அப்புறம் ட்ரை பண்ணுவோம் ரெண்டு ஒரு 2 வாட்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம் கைஸ். இது எப்படி நம்ம இருக்கோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உனியில் நீங்கள் பார்த்துருக்க டாப்ல பெஸ்ட் தான் சேனல். நம்ம வந்து இன்னொரு 50C 21 கிவ்அவே லான்ச் பண்ணுறோம். ஐ மீன் அப்படி ரிசல்ட் சொல்கிறோம். எல்லோரும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா கிவ்அவே வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நிக்கில் ஷைனிங் ஆஃப்.